ஸ்டாலின் போக வேண்டிய நிகழ்ச்சிகளுக்கு உதயநிதி போகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு உதயநிதிக்காக கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இளைஞரணி மாநாடு நடக்கிறது. திமுகவில் எங்கு காணினும் உதயநிதிதான், அவர் புராணம்தான். தலைமை இப்படி இருந்தால் அப்போது தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள்? அதே பாணியைத்தானே பின்பற்றுவார்கள். அதனால்தான் திமுகவின் குறுநில மன்னர்கள் தற்போது தங்கள் தரப்பில் காய் நகர்த்தல்களை தொடங்கிவிட்டார்கள். அட, அதுதாங்க திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லோரும் அவரவர்கள் பங்கிற்கு தங்கள் வாரிசுகளை களத்தில் இறக்கிவிட்டு ஆழம் பார்க்க தொடங்கிவிட்டனர். திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேரு, திருவண்ணாமலையில் ஏவா வேலுவின் மகன் கம்பன், துரைமுருகன் மகன் கதிரானந்த், சேகர்பாபுவின் மகன் ஜெயசிம்மன், எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் மகன் கதிரவன், செஞ்சி மஸ்தானின் மகன் முக்தியார் அலி, நாசரின் மகன் அசீம் ராஜா, பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி என்று பெரிய லிஸ்டே நீண்டு கொண்டு போகிறது. எப்படியாவது தங்கள் வாரிசுகளுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லிக்கு டிக்கெட் வாங்கிவிட வேண்டும் என்று முஷ்டியை முறுக்கிக் கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் திமுகவின் சீனியர்கள். அட, எல்லோரும் இப்படி வாரிசுக்கு சீட் கேட்டால் என்ன செய்வது? கடை கோடியில போஸ்டர் ஒட்டும், கொடிபிடித்து கோஷம் போடும் கட்சிக்காரருக்கு என்னதான் செய்யும் இந்த திமுக என்று கேள்வி உங்கள் மனதில் எழுந்தால் அதற்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்கிறது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இந்த வரிசையில் திமுகவின் தலைமை இருக்க அந்த குடைக்கு கீழ் இருக்கும் கட்சிக்காரர்களும் அப்படித்தானே இருப்பார்கள். தலைவர் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழிதானே. ஏற்கனவே தமிழக அமைச்சரவையில் இருக்கும் ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷ் பொய்யாமுடி, டி ஆர் பி ராஜா, பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், எஸ் எஸ் சிவசங்கர் உள்ளிட்டோர் வாரிசு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் 50% பேர் வாரிசுகள்தான். இப்படி இருக்க நாங்கள் மட்டும் என்ன இழுச்சவாய்களா? எங்கள் வாரிசையும் நாங்கள் களத்தில் இறக்கத்தான் செய்வோம் என்று இப்போது வரிந்து கட்டி கொண்டு நிற்கும் திமுக சீனியர்களை சமாளிக்க முடியாமல் திணறுகிறார் ஸ்டாலின். ஆக அந்த வாரிசுகளை தவிர்த்து வேறு யாருக்காவது சீட் கொடுத்தால் உள்ளடி வேலை பார்க்க தயாராகிவிட்டார்களா திமுக சீனியர்கள்? ஸ்டாலினின் வாரிசு ஃபார்முலாவை அச்சு பிசகாமல் கடைபிடிக்க ஆசைப்படும் சீனியர்களால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழப்போவது கண்கூடாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.